சமுத்திரத்தில் நிவர் புயலின் தாக்கத்தின் போது எடுத்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் இங்கே உங்களுக்காக சமர்ப்பணம் செய்யப்படுகிறது. இப்போ இது வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மெரினா கடற்கரையில் பெய்த மழை, அதாவது நிவர் புயல் காரணமாக பெய்த மழையின் அளவைதான் நீங்கள் பார்க்குறீங்க. மிகவும் பயங்கரமான ஒரு மழையாக கருதப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இந்த சென்னையில். ஆனால் அந்த அளவுக்கு பெரிதாக பாதிப்பு இல்லை. ஸோ மழைநீர் மட்டும் வந்தாங்க, அங்காங்கே பெரிய இடங்களில் குடியிருப்புகளிலும் தேங்கியிருந்தது. அதுபோல் சென்னை மெரினா கடற்கரையில் பார்த்தோம் என்றால் நிறைய தண்ணீர்கள் பெருகி உள்ளது கடற்கரையை ஒட்டி. ஸோ அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வடிவேல் காமெடி மாதிரி அவர் பைக்கே முங்கி போச்சு. ஸோ மழை காரணமாக நிவர் புயலின் தாக்கம் அதிகரித்து இங்கே மழையும் கொட்டப்பட்டு வருகிறது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில். இது வந்து சென்னை வாகனத்தின் பகுதிகள், அதாவது பெருநகர சென்னை அப்படின்னு சொல்லப்படுவதனால் மிகப்பெரிய பூமியாக உள்ளது. இங்கே வந்து ஒவ்வொரு ஏரியாக்களிலும் உள்ள மழைநீர் தேங்கிய தேவைக்காக நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது உங்களுக்காக கிணத்தில் சேர்ந்தது இதை நீங்கள் வீட்டில் கண்டுபிடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்தது என்றால் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். வீடியோவை கடைசி வரையும் பார்த்து கண்டுகளியுங்கள். இது காண கிடைக்காத அரிய வீடியோக்கள். இந்த காணொலியை கண்டு கழித்த பின்பு கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இந்த பக்கத்தை ஷேர் செய்யுங்கள். எங்களது சேனலை பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள். அப்போதுதான் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்காக அப்டேட் செய்யப்பட்ட உடனேயே உங்களுக்கு உங்களுடைய செல்போனில் நோட்டிஃபிகேஷன் வந்தடையும். ஓகே, நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது இப்போ இது வந்து விஜயநகர் ரயில்வே பிரிட்ஜுக்கு மேலே அன்னைக்கு பண்ணுற கார் எல்லாமே வந்து விஜயநகர் ராம்நகருக்குள்ளே இருக்கிற கார், அத்தனை காரை வந்து உள்ளே ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக எல்லா தெருவும் தண்ணி ஃபுல்லாகிடுச்சு. ராம்நகர் இருக்கிற அத்தனை 23 தெருவும் தண்ணி ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அதனால் அங்கே இருக்கிற கார் எல்லாமே வந்து இங்கே நிப்பாட்டி வச்சிருக்காங்க, பிரிட்ஜ் மேலே நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இந்த பக்கம் நீங்கள் பார்க்குறது இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற கார் எல்லாம் வந்து ராம்நகர் சம்மந்தப்பட்டது. இப்போ அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சென்னை சுஸ் கோட்டை மாதிரி இருப்பாருங்க. இந்த காருக்குள்ள வந்து உதயநகர் விஜிபி செல்வநகரோட கார் ஒரு ஃபுல்லாக வந்து ரெண்டு பக்கம் ஷேர் பண்ணி நிப்பாட்டி வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் பாருங்க, லெஃப்ட் இருக்கு ஃபுல்லாக உதயநகர் இந்த பக்கம் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் ராம்நகர் ஃபுல்லாக கார். இது வந்து அதிக அளவு மழை, எல்லா தெருவும் தண்ணி பிளாக் ஆயிடுச்சு விஜயநகரில் ஃபுல்லாகவே. போட்டு போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை உண்டாயிடுச்சு. இப்போ வந்து இந்த நிலை இந்த டைம் என்ன, இப்போ 11 மணிக்கு இந்த ஒரு நிலமும் உண்டாயிடுச்சு. இன்னும் போக போக எப்படி இருக்குன்னு தெரியவே இல்லை. பார்ப்போம், நம்ம பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. ஆமாம் சார், இப்போ இங்கே வந்து வேலைத்தறிக்கு வந்து ஃபயர் ஏர் எல்லாமே வந்திருக்கு. இப்போ வந்து மீட்பு பணிக்கு இப்போ தயாராக வந்து ஃபயர் சர்வீஸ் வந்து எல்லாரும் வந்திருக்காங்க. அனைத்து அரசாங்கத்துறை டிபார்ட்மெண்ட்டும் இப்போ இங்கே தான் இருக்குது, விஜயநகரில் தான் இருக்காங்க. நெடுஞ்சாலைத்துறையும் இங்கே சம்மந்தப்பட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து இந்த இதில் வந்து மழை நீர் வடிகால் காவாயில் வந்து இந்த கூவத்து தண்ணியை வந்து சேர்ந்து கலந்து போச்சு. இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இதை பாருங்க, ராம்நகர்னு சொல்லுவாங்க. இதை வந்து இப்போது லெப்டன் சேர்க்கிற காவாயோட தண்ணியும் சேர்ந்து இதில் பாருங்கள், கூவத்து தண்ணியும் சேர்ந்து காவா தண்ணியும் சேர்ந்து தெருவோட சேர்ந்து கலந்து போயிருக்கு இந்த தண்ணி வந்து எல்லாமே வந்து. இப்போ நீங்கள் பார்க்குற காட்சி வந்து விஜயநகர் ஃபுல்லாக வந்து ஃபுல் பிளாக் ஆயிடுச்சு. ஒரு 4 அடி தண்ணிக்கு மேலே வந்திருக்கு இது வந்து, 4-5 அடிக்கு தண்ணி மேலே வந்திருக்கு இது வந்து. இது சம்மந்தமாக அனைத்து துறை அரசு அலுவலர்களும் இங்கே தான் இருக்காங்க, விஜயநகரில் கூடியிருக்காங்க. இப்போ வந்து மீட்பு பணிக்கு தயாராக வந்து காவல்துறை அது எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அலுவலகம் இங்கே தான் இருக்காங்க.